நாம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டேட்டா அனாலிசிஸ் சரிங்களா இந்த டேட்டா அப்படிங்கற வார்த்தைக்கு மீனிங் என்னப்பா டேட்டா அப்படினா அதுக்கு மீனிங் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சரி அந்த இன்ஃபர்மேஷனா என்ன இன்ஃபர்மேஷனா என்னது சொல்லுங்க இன்ஃபர்மேஷனா எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அத சொல்லுங்க எனிதிங் சார் எனிதிங் எனிதிங்னா எக்ஸாம்பிள் லைக் எனிதிங்னா எக்ஸாம்பிள் நம்ம பேர் நம்ம இது வேணா சார் என்ன படிச்சிருக்கீங்க அது ஒரு டேட்டா எந்த காலேஜில் படிச்சீங்க அது ஒரு டேட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து இருக்குன்னா அந்த டேட்டாஸு என்ன சொத்து இருக்குது அப்படின்றது டேட்டா ஸோ இது எல்லாமே டேட்டாஸ் தான் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லா வந்து அட்வான்ஸாக டெவலப் ஆகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிரிட்ஜை கட்டுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து யூசேஜ் உண்மையிலே இருக்கா இல்லையான்றது வந்து அந்தளவுக்கு கால்குலேஷன் பண்ணாமே பிரிட்ஜை கட்டுவாங்க அப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்தது பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கூகுள் வந்து என்ன பண்ணுது கூகுள் வந்து மேப் இருக்குது அந்த மேப்பில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் எவ்வளோ பேர் ட்ராவல் ஆகிறாங்க அப்படின்றது கிளியராக வந்து அதில் லொக்கேட் ஆகுது நீங்களே கூட கூகுள் மேப் வச்சுருந்தீங்கன்னா அதில் கிளியராக காட்டும் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது அதனால் டைவர்ட் பண்ணி வேறு ரூட் போங்க அப்படிலாம் சொல்லும் ஸோ அப்போ அந்த இடம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போது எங்கே அதிகமான டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்போ எந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த டேட்டாஸ் வந்து ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து எப்போவுமே டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் வந்து ட்ராவல் ஆகிறதா வச்சுப்போம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் பேர் தான் ட்ராவல் ஆகிறாங்க அங்கேயும் டிராஃபிக் ஆகுது பட் இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணாமல் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தோணுன இடத்துல பிரிட்ஜுங்களை கட்ட ஆரம்பித்தாங்க பிரிட்ஜஸ் கட்டினாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க 10 லட்சம் பேர் ஒரே அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பிரிட்ஜு தான் கட்ட முடியும் அதுக்கு தான் காசு இருக்குது அப்போ ஒரு பிரிட்ஜு தான் கட்ட முடியும் அதுக்கு தான் காசு இருக்குன்னா இப்போ என் ரெண்டு இடத்துல எதில் கட்டலாம் எந்த இடத்துல கட்டினா கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள் சார் அந்த 10 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுற இடத்துல கட்டினா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும் ஸோ அந்த 10 லட்சம் பேர் இடத்துல கட்டணும் 1 லட்சம் பேர்ன்றது அப்புறம் ஃபண்டு வந்தால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சிம்பிளாக ஒரு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் வந்து யூஸ் ஆகுது இந்த டேட்டாஸ் இதுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது சரிங்களா கேமில் விளையாட்டில் யூஸ் ஆகுது கிரிக்கெட்டில் யூஸ் ஆகுது ஃபுட்பாலில் யூஸ் ஆகுது ஆல் கேம்ஸ் எல்லா கேம்ஸ்லேயும் யூஸ் ஆகுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டேட்டாஸ் அந்த வேல்யூஸ் வந்து யூஸ் ஆகுது எந்த ஹைட்டில் வர பால் வந்து ஒருத்தர் அவுட் ஆகிறாரு அப்போது போலர் வந்து அதே குறிப்பிட்ட ஹைட்டில் பால் போட கற்றுக்கிட்டாருன்னா அந்த பேட்ஸ்மேனை அவுட் பண்ணலாம் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் ஸோ இதை தான் வந்து அடிக்கடி கேப்டன் வந்து போலர்கிட்ட சொல்லுவார் அவனுக்கு இந்த சைடு வீக்கு இந்த சைடில் பந்தை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதுதான் வந்து கேப்டனும் போலரும் அந்த பந்து போடுறதுக்கு முன்னாடி பேசிப்பாங்க இல்லை பந்து அந்த பால் வந்து 4 போயிடுச்சுன்னா அல்லது 6 போயிடுச்சுன்னா உடனே கேப்டன் வந்து போலர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாரு வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அப்போ டேட்டா அங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு டேட்டாஸ் நிறைய இடங்களில் பயங்கரமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த டேட்டாஸை வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய எஸ்பிஐ பிஓவாக இருக்குது அப்படின்னா அதில் மெயின்ஸில் வந்து எல்லா க்வெஸ்டனும் இந்த க்வெஸ்டின் தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் தான் கேட்குறாங்க அதாவது மெயின்ஸில் பட் ப்ரிலிம்ஸ்னு வரும்போது அதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 க்வெஸ்டின் இதுலேருந்து தான் கேட்குறாங்க சரிங்களா இது வந்து எஸ்பிபிஓவில் அதே நம்ம ஐபிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிளரிக்கல் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கலில் அகெயின் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் 20 க்வெஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 20 க்வெஸ்டின் இதுலேருந்து தான் வந்திருக்கு அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லன்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நான் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் புரியுதுங்களா சொல்றது சரி
ஸோ அப்போ இந்த டாபிக் அப்போ நாம அப்போ இந்த டாப்பிக்கு நாம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு யோசிங்க. அப்போ நம்ம இந்த டாபிக் வந்து ஏன்னா நான் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். எப்போ நம்ம எப்பவுமே படிக்கும்போது எதுக்கு படிக்கிறனே தெரியாமல் படித்தா எந்த யூஸும் கிடையாது. இது எங்கே அப்ளை ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இது இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். டேட்டாஸ் வந்து ஆக்சுவலாக கிங்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுளில் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லி இல்லை அல்லது அதை பற்றி என்கொயரி பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருளை போய் பார்த்துருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் ஒரு ப்ராடக்டை பார்த்துருப்பீங்க. பட் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிட்ருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துட்ருக்கோம். வருதா இல்லையா? காட்டுறாங்க ஒரு அரசியல்ல எந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும், யாருக்கு ஓட்டு போட வைக்கணும்ன்றது வரைக்கும் வந்து மனுஷனை வந்து ஈஸியா வந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு வழி வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த டேட்டாஸை வச்சு செய்ய முடியும்ன்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்பனா புரிஞ்சுக்குங்க. அப்போ இது வெரி த மோஸ்ட் இது இதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட யூஸ்லலாம் நிறைய பிரச்சனை வந்தது. டேட்டா ப்ரீச் ஆச்சு, நிறைய பிரச்சனை வந்தது. ஃபேஸ்புக் மேலேயே கேஸ்லாம் வந்து போடணும் அப்படின்லாம் வந்து ஃபைன் போடணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஸோ அப்போது இந்த டேட்டாஸ் டேட்டா இஸ் கிங், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்கிறது தான் டேட்டா இஸ் கிங். ஸோ அந்த டேட்டாஸை நமக்கும் அனலைஸ் பண்ண நல்லா தெரியுது அப்படின்னா 100% வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ யூ வில் பி த பெஸ்ட் இன் த ஃபீல்ட். அதில் டவுட்டே கிடையாது. அது எந்த செக்டராக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும். அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாமில் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசாக கேட்டுற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பேஸ் பண்ணி தான் அதிகமாக இருக்குது. டேட்டா அனாலிசிஸ் பேஸ் பண்ணி இருக்கும் க்வெஷ்சன்ஸ், பட் அதை அது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நமக்கு இந்த காம்பினேஷன்ஸில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. சரி, என்னென்ன ஜென்ரலாக கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எதை வச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ, அப்போ டோட்டல் அப்படின்றத வச்சு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்போ ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கணும். அப்போ அந்த பணத்தை ஒதுக்கணும்னா அந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிற மக்கள் எவ்வளோ பேர், டோட்டல் பீப்புள் எவ்வளோ பேர் அப்படின்றத தெரிஞ்சாதான் அவங்களால அந்த ஸ்கீமே கொண்டு வர முடியும். அப்போ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸ் டாப்பிக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. ஸோ டோட்டல்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி. அப்போ எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், 5 சிட்டிக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வரதா வச்சுப்போம். 5 சிட்டிஸில் ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அப்போது இந்த இடத்துல டோட்டல்ன்றது என்னப்பா வரும்? டோட்டல்ன்றது என்ன வரும்? 5 சிட்டிஸோட அந்த பாப்புலேஷன் அதானே வரும். 5 சிட்டிஸோட பாப்புலேஷன் வரும், அவ்வளோதானே? புரியுதா புரியலையா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சரியா, அடுத்தது ஆவரேஜ். இப்போ ஆவரேஜாக 5 சிட்டியும் சேர்த்து எவ்வளோ மக்கள் இருக்காங்க கேட்கலாமா? அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடுது, 5 சிட்டிஸோட மக்களோட ஆவரேஜ், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், டோட்டல் பாப்புலேஷன். அதாவது 5 சிட்டிஸோட டோட்டல் பாப்புலேஷன், அதை டிவைட் பை 5 போட்டால் ஆவரேஜ் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல டோட்டல் கண்டுபிடிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஈஸியான ஒரு விஷயம். அதாவது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணும், அவ்வளோதான். 5 சிட்டிஸோட பாப்புலேஷனை ஆட் பண்ணும். ஆவரேஜ்ன்றது
ஆட் பண்ண அந்த டோட்டல் பாப்புலேஷன் வேல்யூவை டிவைட் பை ஃபைவ் போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்து வேறு என்ன கேட்க முடியும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிட்டிக்கு கவர்மெண்ட் அதிகமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்போ மேக்ஸிமம் பாப்புலேஷன், கரெக்டாக என் அந்த அஞ்சு சிட்டியில் எந்த சிட்டிக்கு கவர்மெண்ட் வந்து அதிகமாக அந்த ஸ்கீம்க்காக பணம் செலவு பண்ணுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன பண்ணணும், எந்த சிட்டியில் மேக்ஸிமம் பாப்புலேஷனோ அதை வச்சு ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக சொல்லது புரியுதா? அதுவே அதுவே எனக்கு கம்மியாக எந்த சிட்டிக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க பணம் அப்படின்னு தெரியணும்னா, அப்போ மினிமம் பாப்புலேஷன் எந்த சிட்டியில் இருக்கோ அதுதானே எனக்கு ஆன்சராக வர முடியும். மினிமம் பாப்புலேஷன் எந்த சிட்டியில் இருக்கோ, மக்கள் தொகை எங்கே இருக்கோ அதுதான் எனக்கு ஆன்சராக வர முடியும், கரெக்டா? அப்போ மேக்ஸிமம் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும், மினிமம் தான் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல, இந்த டோட்டல்ன்றது நம்ம ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே படித்தது, கூட்டினா வரப்போகுது, ஆவரேஜும் ஸ்கூல்லேருந்தே படித்தது. மேக்ஸிமம்னா இருக்கிறதுல பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது, மினிமம்னா இருக்கிறதுல பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சரி, இது போக வேற என்ன வரலாம் இதை போக அப்படின்னு கேட்டால், வேற என்ன அவங்க டேட்டாஸை வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரேஷியோ கேட்பாங்க. ரேஷியோ என்ன கேட்பாங்க, இந்த ரெண்டு சிட்டிக்கு பணம் செலவு பண்ணாங்க, அப்போது சிட்டி ஏக்கும் சிட்டி பிக்கும் என்ன ரேஷியோவில் பணத்தை செலவு பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மக்களுக்கு, அதாவது ஒரு பாப்புலேஷன், ஒரு சிட்டிசனுக்கு வந்து அவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணதாக வச்சுப்போம், சும்மா வச்சுக்கலாம். அப்போ சிட்டி ஏல வந்து பாப்புலேஷன் வந்து 100,000 பேர், சிட்டி ஏல பாப்புலேஷன் வந்து 1,00,000 பீப்புள் இருக்காங்க, சிட்டி பியில் பாப்புலேஷன் வந்து 2,00,000 பீப்புள் இருக்காங்க. கேட்குறாங்க கேள்வி, சிட்டி ஏ சிட்டி பி பாப்புலேஷனுக்கு கவர்மெண்ட்டு செலவு பண்ண அந்த பணத்தோட ரேஷியோ என்ன? அப்போ என்ன பண்ண போகிறாங்க, 1,00,000 பீப்புள் இங்கே 2,00,000 பீப்புள், இந்த 1,00,000 பீப்புள் இன்ட்டு 50,000 வரப்போகுது, அதே மாதிரி இங்கே 2,00,000 பீப்புள் இன்ட்டு 50,000 வரப்போகுது. இதை நமக்கு ரேஷியோ எடுக்க போகிறோம், அப்போ ரேஷியோ வந்து ஃபைனலாக 1:2 கிடைக்க போகுது. ஸோ அப்போது ரேஷியோன்றதை பேஸ் பண்ணி கேள்விகள் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க, புரியுதா சொல்கிறது? ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸில் நமக்கு எப்படிலாம் கேள்விகள் வரும்னு கேட்டால் இதெல்லாம் வரும், புரியுதுங்களாப்பா? இதை தவிர்த்து எனக்கு டிஃப்ரென்ஸை வச்சு கேட்பாங்க, இதை தவிர்த்து டிஃப்ரென்ஸை வச்சு கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு சிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அந்த ஸ்பெண்டிங் அமௌண்ட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ரெண்டு சிட்டி, சிட்டி ஏ சிட்டி பி, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணம் செலவு பண்ணிச்சு, அதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான். 1,00,000 இன்ட்டு 50,000, 2,00,000 இன்ட்டு 50,000னா, அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரப்போகுதுன்றத நம்ம இந்த கால்குலேட் பண்ணால் இதுக்கு இங்கே கிடைக்க போகுது. ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு க்வெஸ்சன் வந்து வரப்போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அடுத்ததாக பர்சன்டேஜ் என்ற க்வெஸ்சன் வரப்போகுது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஓகே, ஹலோ, பேசுறது கேக்குதாப்பா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, எஸ் சார்.
சரி இப்போ பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் வந்து பர்சன்டேஜ் ஸோ இதை வச்சு நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க ஸோ அப்போ பாருங்கள் நமக்கு எத்தனை அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டேட்டா அனாலிசிஸ் இந்த டாப்பிக்லேருந்து எத்தனை விதமாக கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டோட்டலை வச்சு இன்னொன்று ஆவரேஜை வச்சு இன்னொன்று மேக்ஸிமம் வச்சு இன்னொன்று மினிமம் வச்சு அப்புறம் ரேஷியோ வச்சு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸை வச்சு அப்புறம் பர்சன்டேஜை வச்சு இப்போது இதில் உங்களுக்கு இதில் கஷ்டமான ஒரு டாபிக் எது சொல்லுங்க பார்ப்போம் அதாவது கஷ்டம் சார் இது எனக்கு போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு விஷயங்களில் எது கஷ்டம் இதில் ஏதாவது கஷ்டமானது இருக்கா ஃபஸ்ட்டு டோட்டல்னா கூட்ட போகிறீங்க ஆவரேஜ்னா எல்லாத்தையும் கூட்டி பை அந்த நம்பரில் டிவைட் பண்ண போகிறீங்க மேக்ஸிமம்னா இருக்கிறதுல பெருசு எதுன்னு பார்க்க போகிறீங்க மினிமம்னா இருக்கிறதுல எது சின்னதுன்னு பார்க்க போகிறீங்க டிஃப்ரென்ஸ்னா ரெண்டு விஷயத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்க உங்களுக்கு தெரியும் அதாவது கழிக்க போகிறீங்க சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க ரேஷியோவும் ரொம்ப சிம்பிள் தான் இதில் மேபி உங்களுக்கு வந்து டவுட் வரக்கூடிய ஒரு விஷயம் எதுனா பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இருக்கும் மற்றது எல்லாமே ஈஸி தான் ஸோ மொத்தத்தில் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு டைப்பில் தான்ப்பா க்வெஸ்சன் வரும் சொல்கிறது புரியுதுங்களா எல்லாருக்கும் இந்த ஏழு டைப்பில் தான் வரும் ஆனால் இந்த ஏழு டைப்பில் தான் க்வெஸ்சன்ஸ் வருது ஆனால் இந்த ஏழு டைப்பில் வர க்வெஸ்சன்ஸை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது உண்மையான்னு கேட்டால் 100% வந்து 100% வந்து கிடையாது சொல்லது புரியுதுங்களா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு நம்ம எப்போவுமே பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா பேசிக்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளால் க்வெஸ்சன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் பட் பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியான க்வெஸ்சன் கேட்டால் கூட கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லது புரியுதுங்களா ரைட் அப்போது நாம் என்ன பண்ணணும் பேசிக்ஸில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அனாலிசிஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்போது நான் உங்களுக்கு செம்ம போடுறதுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா எது எந்த விஷயத்தை இந்த ஏழுத்தில் சொல்லித்தர வேண்டியது இருக்கும் பார்த்தா நீங்களே சொல்லுங்கள் இந்த ஏழுத்தில் எதை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களாலே செம்ம போட முடியும் சொல்லுங்கள் இப்போ இந்த ஏழு தலைப்பு இந்த ஏழு ஹெட்டிங்ஸ்லேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் இந்த டாப்பிக்கில் அப்போ இதில் நான் எதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக டோட்டல் ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் பர்சன்டேஜ் மட்டும்தான் மிஸ் ஆகும் மேபி சில பேருக்கு டவுட் இருக்கலாம் எதுலனா ரேஷியோவில் சரிங்களா மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான் சரி அப்போ பர்சன்டேஜில் வரக்கூடிய விஷயங்களை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் பட் இதுதான் வந்து எப்போயுமே அப்ளிகபிள் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் வரும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் பின்னு கேட்குறது ஏ இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் பி அப்போ இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா ஏவை பியோட கம்பேர் பண்ண போகிறோம் பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதான் கேள்வி அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம சிம்பிளாக இதை வந்து ஏ பை பி இன்ட்டு ஹண்ட்ரட்னு எழுதுனா போதும் அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க பர்சன்டேஜ் சம பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் சம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து அவங்க என்ன வேணால் கொடுக்கட்டும் நீங்கள் ஏன்ற டேர்ம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் பீன்ற டேர்ம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்ற டேர்ம் வந்து மேலே வரணும் பீன்ற டேர்மு கீழே வரணும் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் பர்சன்டேஜ் வந்துடும் வேறு ஒன்றுமே இல்லை இதை நான் க்வெஸ்சன் நம்ம எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 18 வருதுன்னு வச்சுக்கோங்க 20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 எப்படின்னு இருக்குது நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான் இதுதான் ஏ இதுதான் பி நாம் கம்பேர் பண்ணுறது பி கூட தான் கம்பேர் பண்ணுறோம் அப்போ பீன்றது 80 அப்போ 80 கீழே வந்துடணும் ஏன்றது 20 அப்போ 20 மேலே வந்துடணும் பர்சன்டேஜ் வேணும் ஸோ இன்ட்டு 100 போடணும் இதை கால்குலேட் பண்ணால் பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிட போகுது அகெயின் அந்த கால்குலேஷன்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷனை வந்து எப்படி ஈஸியாக போடணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்போது நமக்கு இந்த பேசிக் விஷயம் தெரியணும் கட்டாயமாக இது நமக்கு தெரியணும் இது புரியுதா இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்காது இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்காது
வார்த்தைய பாருங்க டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டி ஏஎன்பி ஏஎன்பி ஈஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் average of cities of average of all the cities average of all cities அப்படினு கொடுக்குறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க நான் இத சிம்பிளா a is what percent of b னு கொடுத்துர்க்கேன் இதையே questionல நமக்கு அடுத்த லெவல்ல அவங்க கேட்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நான் இங்க வேணா அடுத்ததுல எழுதி காட்டுறேன் difference of difference of city A and B city A and B is what percentage of is what percent of average of all cities average of all cities so இப்ப இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல நமக்கு வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வாட் பர்சன்ட்ன்ற வார்த்தைக்கு அப்புறமா வரக்கூடியது எனக்கு டினாமினேட்டரில் வரக்கூடியது அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஆல் சிட்டிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து என்னவா எடுத்துக்கணும்னா பின்னு எடுத்துக்கணும் அப்போது ஏன்ற டேர்ம் எதுப்பா சொல்லுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஏன்னு எதை எடுத்துக்கணும் பதில் சொல்லுங்க எல்லாத்தையும் சேர்த்து எதை நான் வந்து ஏ னு எடுத்தேன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இந்த மொத்த சென்டென்ஸ் சேர்த்து தான் நான் என்ன பண்ணோம் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டி ஏ அண்ட் பி அப்படின்ற இந்த மொத்தத்தையும் சேர்த்து தான் நான் என்ன பண்ணுறோம் நான் இப்படி வச்சுக்கிறேன் இங்க டிஃபரன்ஸ் வச்சுக்கிறேன் இங்க ஏ பின்னு கொடுத்துருக்கனால நான் இதை மாத்திக்கிறேன் சிட்டி எக்ஸ் சிட்டி ஒய்னு மாத்திக்கிறேன் சிட்டி எக்ஸ் சிட்டி ஒய்னு மாத்திக்கிறேன் so difference of city x and y வந்து நான் a term-ஆ வெச்சுக்கணும் is what percent of average of all citiesன்றத b term-ஆ வெச்சுக்கணும் சொல்றது புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது புரியதா so நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த is what percent-ன்ற வார்த்தை வருது அப்படினா அங்க term a னு ஒன்னு இருக்கும் term b னு ஒன்னு இருக்கும் அவ்வளவுதான் அப்போ எது டேர்ம் ஏ எது டேர்ம் பி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு டேர்ம் ஏவை மேலே எழுதணும் டேர்ம் பியை கீழே எழுதணும் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடணும் போட்டால் நமக்கு ஆன்சர் வரப்போகுது சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா இதுதான் நிறைய இடங்களில் நமக்கு இப்படி தான் குவெஸ்டினே வருது சரியா இந்த லாஜிக் இந்த லாஜிக் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எல்லா குவெஸ்டினும் ஈஸி இது நமக்கு தெரியலன்னா எல்லா குவெஸ்டினும் கஷ்டம் தட்ஸ் ஆல் ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக கொடுத்தேன் ஏ இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் பின்னு கொடுத்தேன் அதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டி எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஆல் சிட்டிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் இதை இன்னும் நான் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்னால் புரியுதா ஆனால் நீங்கள் உங்களோட பேசிக் ஐடியா என்னென்னா பர்சன்டேஜில் கேள்வி வருதா அதாவது வாட் பர்சன்ட்னு வருதா அப்போ சிம்பிள் வாட் பர்சன்ட்னு வந்துடுச்சுனாலுமே ஃபைண்ட் அவுட் த டேர்ம் ஏ அண்ட் ஃபைண்ட் அவுட் த டேர்ம் பி அப்போ ரைட் த டேர்ம் ஏ இன் நியூமரேட்டர் அண்ட் ரைட் த டேர்ம் பி இன் டெனாமினேட்டர் இன்ட்டு ஹண்ட்ரட் போடுங்க யூ வில் கெட் தி ஆன்சர் இஸ் திஸ் கிளியர் புரியுதா எல்லாருக்கும் சொல்கிறது நியூமரேட்டரில் டேர்ம் பியை டெனாமினேட்டரில் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டால் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும் இவ்வளோ தான் அப்போனா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் எனக்கு வாட் பர்சன்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு வருதோ அங்கெல்லாம் எனக்கு டேர்ம் ஏ எது டேர்ம் பி எதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் இதே நான் இன்னும் அடுத்த லெவலில் சொல்கிறேன் சப்போஸ் எனக்கு சிட்டி எக்ஸ் ஒய் இப்படி இருக்குது வச்சுப்போம் இங்கே 50,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இங்கே 60,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா வரும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் சிட்டி எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் 10,000 அப்போனா மொத்தமாக இந்த டேர்ம் ஏன் 10,000 இப்போ மொத்தமாக இந்த டேர்ம் ஏவோட வேல்யூவே 10,000 நான் இப்போ சொல்லுவேன் கரெக்டாக இப்போ ஏ கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் 10,000 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது எல்லா சிட்டிஸும் சரிங்களா எல்லா சிட்டிஸும் சேர்த்து சே ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இங்கே கொடுக்குறேன் எக்ஸ் ஒய் ஜட் ஒரு 40. அதுக்கப்புறம் ஏ பின்னு ஒரு சிட்டி அது வந்து 30, க்யூன்னு ஒரு சிட்டி அது 70. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது எனக்கு ஆவரேஜ் ஆஃப் ஆல் சிட்டிஸ் வரணும் கரெக்டாக. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது எக்ஸ் ஒய் ஜட் பிக்யூ இந்த அஞ்சு சிட்டிஸை கூட்டினா எவ்வளோ வருது எல்லாமே தௌசண்ட்ஸ்லப்பா 250,000 வருமா 50,000 அப்போ ஆவரேஜ் என்ன வருது 2 lakh இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 250,000 வரும் சரியா 125,000 ஆ என்ன வருது 150,000 ஆ அஞ்சு வேல்யூப்பா அஞ்சு வேல்யூ சேர்த்தா எவ்வளோ வருது 50,000 60,000 40,000 50,000 அப்போ ஆவரேஜ்னா டிவைட் பை 5 போடணும் ஆ அப்போ 50,000 அப்போ நான் இந்த பீன்றதுக்கு பதிலாக ஆ 50,000 இப்போ பீன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் வெறும் 50,000 எடுத்துப்பேன் பீன்றதுக்கு பதிலாக பீன்ற டேர்ம் கூட நான் எடுத்துக்கல வெறும் 50,000 அப்போ நான் குவெஸ்டனை இன்னும் சுருக்கலாம் எப்படி 10,000 is what percentage of 50,000 சொல்லாமா 10,000 ஏன் வர இடத்துல 10,000 பீன் வர இடத்துல 50,000 அப்ப 10,000 is what percent of 50,000 புரியதா என்னப்பா சொல்றது புரியதா புரியுது அப்ப இந்த அடிப்படை நமக்கு தெரியும் அவ்வளவுதான் அப்ப பாருங்க நான் முதல்ல சொன்னேன் அப்போ டேர்ம் ஏ எதுன்னு தெரியணும் அப்புறம் டேர்ம் பி எது தெரியணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டேர்ம் ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் டேர்ம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படியே நாம அதை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போய் 10,000 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50,000 அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ பெருசாக இருக்க சென்டென்ஸை நம்ம சுருக்கிட்டோம் கரெக்டா பெருசாக இருக்க சென்டென்ஸை நம்ம சுருக்கிட்டோம் அப்போ நமக்கு இப்போ ஆன்சரும் ஈஸியாக வந்துட போகுது. அப்போ 10,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100 தான் ஆன்சரு அதானே வரப்போகுது 10,000 by 50,000 கரெக்டா 10,000 by 50,000 இன்ட்டு 100 இதை போட்டால் ஆன்சர் வரப்போகுது கரெக்டா. நான் சொன்னது கரெக்டா தப்பா சரியா தப்பா சொல்லுங்க. அந்த கேட்ட கேள்விக்கு இதானப்பா பதில் இதை சால்வ் பண்ணால் கிடைக்குமா எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க சரியா சும்மா உட்காந்துட்டு இருக்காதிங்க எனக்கு ஐ நீட் ரிப்ளை ஃப்ரம் யூ சரியா. சரி இப்போ அடுத்தது சரி. ஸோ அப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வெறும் ஏ இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் பிக்கு மட்டும்தான் சொன்னேன். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் பின்னு கேட்பாங்க. ஏ இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் பி. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஏ இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் பி. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இங்கே டேர்ம் ஏ டேர்ம் பி இருக்குது இதில் எது பெருசு எது சின்னது வேல்யூஸில் சொல்லுங்கள் பாப்போம். ஏ பெருசா பி பெருசா எதை வச்சு ஏ பெருசு சொல்றீங்க எதை வச்சு ஏ பெருசு சொல்றீங்க அதிகம் கேள்வி. அப்போ ஹவு மச் மோர் தென் அதான் கேள்வி. அப்பனா வந்து ஏ எவ்வளோ அதிகம் எவ்வளோ எதை விட பிஏ விட அப்போ எவ்வளோ அதிகம்ன்றத நான் என்ன சொல்லுவேன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன் அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன் எவ்வளோ அதிகம்ன்றது ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதாவது ஏ தான் பெருசு. எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டால் பியை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் எவ்வளோ அதிகமாக அது டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த இடத்துல பி தான் வரணும் இன்ட்டு 100 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை சிம்பிளாக நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம் நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஸு டினாமினேட்டரில் அப்படியே கடைசியில் என்ன டேர்ம் அந்த டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்ம் பி அந்த பி வந்துடும் இன்ட்டு 100 இவ்வளோதான்ப்பா வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இதையும் வந்து அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன் பார்த்தீங்களா இதே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிட்டி எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த சிட்டிஸ்ன்னு கேட்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா இதை எப்படி வேணால் கன்ஃபியூஸ் பண்ணலாம்.
இதை எப்படி வேணா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம். இதே இதே வேர்ட்ஸ் தான், டிஃபரன்ஸ் ஆஃப், இங்கே நான் எழுதலை பட் சொல்கிறேன் கவனிச்சிங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டி ஏ அண்ட் பி இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த சிட்டிஸ் டுகெதர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் டிஃபரன்ஸ் ஆஃப் ரெண்டு சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய், டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வரும்போது சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தோம். என்ன பார்த்தோம், டிஃபரன்ஸ் ஆஃப் சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் எவ்வளோன்னு பார்த்தோம், 10,000 பார்த்தோமா, சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். அதானே பார்த்தோம், எக்ஸ் 10,000 ஒய் ஜட் பி கியூ பார்த்தோம்ல, வேல்யூஸ் வந்து இங்கே 50,000 கொடுத்தோம், இது 60, இது 40, இது 30, இது 70, அதானே பார்த்தோம், 40 30 70 கரெக்டா. ஸோ பாருங்க, அப்போ இங்க என்ன கேள்வி கேட்பாங்க, இந்த இடத்துல இதான் வரும். சரி, இதை கொஞ்சம் மாத்தி கூட நான் கேட்குறேன். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் எக்ஸ் ஒய் அண்ட் பி, ஆவரேஜ் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் X, Y and P is what percent? X, Y and Q வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் எக்ஸ் ஒய் அண்ட் கியூ இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென், இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென், இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் Z, P and X இப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, எனக்கு எக்ஸ் ஒய் கியூ இந்த எக்ஸ் இந்த ஒய் இந்த கியூ 180, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180, அப்போ அதோட ஆவரேஜ் 180 divided by 360. அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் கியூ இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் சிட்டிஸ் ஆஃப் ஜட் பி அண்ட் எக்ஸ், இது 30,000 வரும் அவ்வளவுதான். சோ அப்போ இதோட ஆவரேஜ் னு பார்த்தா, இந்த மூணு சிட்டிஸோட ஆவரேஜ் னு பார்த்தா டோட்டல் 180, அப்ப ஆவரேஜ் வந்து 60, அப்ப வேல்யூல பார்த்தா 60, வேல்யூல பார்த்தா 60,000. அதே மாதிரி பி பாருங்க, ஜட் பி அண்ட் எக்ஸ், அதாவது நான் இன்டு மார்க் போட்டு காட்டுறேன், 120 divided by 3 பி அண்ட் எக்ஸ், அப்போ ZP X எவ்வளோ வருது, 90 120 வந்துடுது. ஸோ 120 divided by 3 40. அப்போ இங்கே எவ்வளோ வந்துடும், 40, அவ்வளோதான்ப்பா டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஆ, இப்போ என்ன இந்த ஃபார் இந்த 60, இப்போ சிம்பிளாக நம்ம க்வெஸ்சனை மாற்றிக்கலாம், 60 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் 40, மாற்றிக்கலாமா? இப்போ இந்த மாதிரி குழப்பி கொடுக்கறத நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், 60 இஸ் what percent more than 40, இவ்வளவு தானப்பா, 40 சொல்லது புரியதா, 40 இதுல யாருக்காவது புரியல அப்படி என்ன பிரச்சனை இருக்கா? எஸ் சார். சோ அப்ப நமக்கு எக்ஸாம்ல இப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டம் ஏ டம் பி ஏ डायरेक्टली கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க, நம்மள कंफ्यूज பண்ணி அப்படி சுத்தி வளைச்சு தான் கொடுப்பாங்க, நீங்க தான் புரிஞ்சிக்கணும். அப்ப சிம்பிளா நான் என்ன பண்ணலாம், 60 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் 40 அப்படினு சொல்லலாம். அப்பனா இந்த 60 40 விட எவ்வளோன்னு கேட்டால் 20 அதிகம். நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம், 20 divided by 40. ஆ, எதோட கம்பேர் பண்ணுறோம், 40 எது கூட கம்பேர் பண்ணுறோம், 40 கூட கம்பேர் பண்ணுறோம், 40 அவ்வளோதான்ப்பா, இன்ட் 100 அவ்வளோதான், இன்ட் 100. அருண்குமார் புரியுதா? அருண்குமார், அருண் புரியுதாடா? பிரவீன் புரியுதா? புரியுது சார். சரி, பிரவீன், பிரகாஷ் புரியுது சார், கணேஷ் எல்லாம் புரியுதா? ம், சரி, ரைட். ஸோ பாருங்க, இப்போ 20 by 40 into 100, ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது, கரெக்டா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது, தட்ஸ் ஆல். ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு பர்சன்டேஜில் வரக்கூடிய அந்த க்வெஸ்சனை வந்து இப்படி தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஏ டேர்ம் என்ன, பி டேர்ம் என்ன, அவ்வளோதான், அதை கண்டுபிடிக்கணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது இதே விஷயத்தை இப்படி கேட்பாங்க, ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் less than b, இவ்வளவுதான். இப்போ இந்த சென்டென்ஸ்ல
எந்த சேம் டேர்ம் வந்து பெருசு எது சின்னது சொல்லுங்க பி பெருசு பி பெருசு ஏ சின்னது சார் கரெக்ட் பி பெருசு ஏ சின்னது ஏனா ஏ வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு பியை விட அதான் கேள்வி பியை விட ஏ வந்து பியை விட எவ்வளவு சின்னதா இருக்கு அதான் கேள்வி சொல்றது புரியுதுங்களா எஸ் சார் புரியுது சார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இப்போ இதே क्वेश्चन அப்படியே எல்லாமே அதே தான் வர போகுது எஸ் சார் அப்ப இத வெச்சு क्वेश्चन வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அகைன் என்ன வர போகுது எனக்கு டிஃபரன்ஸ் தான் வர போகுது b - a அப்ப டிஃபரன்ஸ் னு வரும்போது b - a b தான் பெருசு a - a b - a பை என்ன வரணும் டிவைட் பை b ஆ ஏனா b கூட தான் கம்பேர் பண்றோம் b கூட தான் கம்பேர் பண்றோம் அப்ப இன்ட் 100 அவ்வளவுதான் புரிஞ்சதா எல்லாருக்கும் ஸோ பி மைனஸ் ஏ பை பி இன்டூ ஹண்ட்ரட் இதை நான் இன்னும் அடுத்த லெவலில் சொல்கிறதா இருந்தால் சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் பை பி இன்டூ ஹண்ட்ரட் இவ்வளோ தான் என்னப்பா புரிஞ்சுதா அது சரியா இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை சரியா இப்போ இதே இதையே இப்படி கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா difference of x and y is what percent less than sum of z p and q அப்படினு சொல்லி கேட்பாங்க இப்போ இதோட மீனிங் என்ன எனக்கு தெரியும் x y z p q x வந்து என்ன வேல்யூ கொடுத்தோம் சார் எக்ஸ் வைக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஆ அத 50 60 40 30 70 ஓகே 50 60 30 40 70 இதானே கொடுத்தேன் சோ இப்போ பாருங்க பா ம் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் வை ஆ இப்போ பாருங்க இந்த இடத்துல ஏ ன் வர இடத்துல 10000 டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் வை இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் சம் ஆஃப் தி z p and q sum of the z p and q kekalama appo inda edathila difference of x and y na enna pa varano yes sir idu rendu ku difference correct ah 10 vandru sir 10000 value la paatha 10000 value la paatha 10000 adhe mari is what percent less than sum of z p and q what in the p inga in the b varudhiya what percent 140 140 z to p q 140 varudha avladha idoda value 140 appa question nam eppadi maathiya adhaadu 140000 140 na 140 kedaiyadhu 140000 ena nam 10 ellame vande 50000 60000 30000 40000 70000 vechirukom yes sir 1 lakh 140000 yes sir appo na namakku kedaikira answer paathina இத சிம்பிளா 14000 போட்டுருக்கீங்க சார் என்ன போட்டுருக்கேன் ஆ ஓகே ரைட்டா 140000 சோ இப்ப பாருங்க இப்ப நம்ம புரிஞ்சிக்கலாம் என்னன்னா a is 10000 is less than b க்கு பதிலா 10000 is what percent less than 140000 10 lakhs sorry 10000 is what percentage less than 140000 மாத்திக்கலாமா क्वेश्चन 10000 சார் what percent less than 140000 மாத்திக்கலாமா क्वेश्चन சம் போட ஈஸியா இருக்குமா இப்போ சொல்றது புரியுதுங்களா எஸ் சார் ஈஸியா இருக்கு சார் எஸ் சார் எஸ் சார் சோ இந்த விஷயம் 130000 அவ்வளவுதான் சோ 10 lakhs 10000 by 140000 இன்டு 100 போட போறீங்க அப்போ இதுக்கு என்ன வர போகுது மேல 10000 ஏனா அது டிஃபரன்ஸ் திருப்பி எடுத்தா இந்த 10000ன்றது 140000 கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்கு परसेंटेजலன்னு கேள்வி அப்ப எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 130000 கம்மியா இருக்கு எதோட 140000 ஓட இன்டு 100 அப்ப இத கால்குலேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது கரெக்ட்டா புரியதா சொல்றது
இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா பாருங்க இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பத்துலயும் இந்த இடத்துலயும் நான் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சரியா ஆரம்பத்துல இந்த இடத்துலயும் நான் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயும் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே எனக்கு டோட்டல் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ்க்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு புரியுதுங்களா சொல்றது எஸ் சார் புரியுது சார் 10000 140000 நான் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா இந்த 10000 க்கு 140000 க்கு அகைன் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு 140000 கரெக்ட்டா அதே மாதிரி இங்க எனக்கு அகைன் எனக்கு டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சோ அதனால இந்த டிஃபரன்ஸ் வேற நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் x and y னு எடுக்கிறது வேற இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கிறது இந்த 10000 க்கு 140000 க்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறது வேற புரியுதுங்களா சோ இந்த மைனூட் டிஃபரன்சஸ் நமக்கு தெரியணும் அப்பதான் நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியும் புரியதா இல்லனா என்ன ஆகும் 100% வந்து நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நமக்கு கன்ஃபியூஷன் இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது அந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது அப்படி நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரக்கூடாது ஸோ நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் போடணும் புரியுதுங்களா சொல்றது இதுல எதனா டவுட் இருக்கா இருக்காது டவுட் எதுவும் இல்லைல்ல ஸோ ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வருது என்னன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் கன்ஃபியூஷன் வருது இப்போ நான் இந்த மாதிரி இடத்த ஈஸி ஆகிட்டேன் நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அத்தனை பேருக்கும் இப்போ சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா எனக்கு சொல்லுங்க ஒரு விஷயத்துக்கு தான் நான் படித்தது தான் வரணும் அதுதான் எக்ஸாமில் நான் எழுதணும்னு நினைக்கிறது கூட எது வந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க வேலை வாங்கிடுவீங்க சொல்லது புரியுதுங்களா எப்படி கொடுத்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன்னா வேலை வாங்கிடுவீங்க ஸோ அதுக்கு தான் உங்களை நான் தயார்படுத்துகிறேன் ஸோ இப்போ இந்த இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு க்வெஸ்சன் ஒன்று தானேப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க டேர்ம் ஏ என்ன டேர்ம் பி என்ன அவ்வளோதானே உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க எது டேர்ம் ஏ எது டேர்ம் பி இந்த பர்சன்டேஜ் சம்மில் கரெக்டா அந்த ஏவை கண்டுபிடிக்க போறீங்க பியை கண்டுபிடிக்க போறீங்க அதுக்கப்புறமா அங்கே கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் போட போறீங்க அவ்வளோதான் ஸோ அந்த அந்த டவுட்ன்றதே வரக்கூடாது நமக்கு ஸோ அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயந்தான் அடிப்படை இன்னும் சில சென்டென்சஸ் இருக்கு அது நம்ம சம்மு போடும்போது அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் பட் பேசிக்காக பர்சன்டேஜ் சம் அதுவும் குறிப்பாக டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை எப்படி நாம் எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகுது புரியுதுங்களா சொல்றது எஸ் சார் புரியுது சார் அடுத்து போலாமா எஸ் சார் புரியுது சார் அடுத்து போலாமா போலாம் சார் எஸ் சார் இதா போலாம் சார் ஓகே ஓகே சரி இப்போ நாம என்ன பண்ண போறோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம オリジナル எக்ஸாம்ல வந்த சம்ஸ் எடுத்துக்க போறோம் நான் வந்து எப்படி ஆனாலும் ஒரு ஒரு சம்ம சால்வ் தான் பண்ண போறேன் ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சம்ம சால்வ் பண்ண டைம் தரேன் நீங்க சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து அந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிச்சு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வரும்போது அந்த இடத்துல அந்த சம்ஸை நம்ம எப்படி போடணும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு மற்ற டோட்டலை வச்சு கேட்குறது ஆவரேஜ் வச்சு கேட்குறது டிஃப்ரென்ஸை வச்சு கேட்குறது இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா எங்கே பார்த்தோம் ஆ டோட்டலு ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரியா அதனால் நீங்களே போட்டுடலாம் அகெயின் நான் திருப்பி நான் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம டைம் வச்சு போட போகிறோம் சரியா டைம் வச்சு போட போகிறோம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க சரியா சும்மா உட்காராதீங்க நமக்கு கிளாஸ்க்கு வந்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் வரல சரியா எல்லாரும் ட்ரை பண்ணணும் உங்களால் எவ்வளோ வேகமாக போட்டு எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமோ சொல்லுங்க புரியுதுங்களா ரைட் இப்போ அஞ்சு சம்முக்கு எவ்வளோ டைம் கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம் டேட்டா இன்டர்பிரேஷன்ல அஞ்சு சம்முக்கு எவ்வளோ டைம் கொடுக்கலாம் நம்ம ஒரிஜினல் எக்ஸாம்ல வந்த சம்மை தான் போட போறோம் எவ்வளோ டைம் கொடுக்கலாம் சொல்லுங்க
எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலனா கவலையே படாதீங்க. எப்படியா இருந்தாலும் திருப்பி நான் ஒரு ஒரு சம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் போறேன். அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ போடுங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் 2.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க போட்டுறணும். இதான் உங்களுக்கு கொடுக்குற டார்கெட். முடியலனாலும் பிரச்சனை இல்லை, பட் யூ ஹாவ் டு ட்ரை. அதாவது ஃபுல் எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன உங்களால பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. சரியா? நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் மீ டைம், நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம பாட்டுன ஹாயா ஜாலியா உட்காந்து சம்மெல்லாம் போட்டுட்டு இருந்தா அங்க அது ப்ரிப்பரேஷனாவே இருக்காது. ரைட், ரெடியா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார், ரெடி சார். எல்லாரும் ரெடியா? டெஸ்ட்க்கு எல்லாரும் ரெடியா? கரெக்டா 2.5 மினிட்ஸ் டைம். உங்களால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். போட்டுட்டு யார் யாரெல்லாம் போட்டீங்களோ போட்டுட்டேன்றதை சொல்லுங்க சீக்கிரம். இந்த டிஐயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேல்யூஸ் வந்து எல்லாம் வந்து 10 யூனிட்ஸாக வச்சுங்க. இங்கே 1 இருந்தால் அதோட வேல்யூ வந்து 10 அர்த்தம், அதாவது இன்ட்டு 10. சோ ஃபினிஷ்டு சார். ஒருத்தர் முடிச்சாச்சு. அப்புறம் ஓகே, டைம் அப், டைம் அப். சரி, சம்ம நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். சம் போட வரலன்னா அதை பத்தி கவலையே படாதீங்க, நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த கிராஃப் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்க சார்? 5 ஷாப்ஸ்ல எவ்வளவு ஆர்டிகல் சோல் பண்ணிருக்காங்க, சாரி 6 ஷாப்ல எவ்வளவு ஆர்டிகல் சோல் பண்ணிருக்காங்கன்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, ஸோ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே இருக்கிறது மொத்தமாக 6 ஷாப்ஸ் இருக்கு. அந்த ஷாப்ஸோட பேர் வந்து ஏபிசிடிஇஎஃப். ஒரு ஒரு ஷாப்லேயும் வந்து
பொருள்கள் மொத்தமாக எவ்வளோ விற்றுருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அது எந்த மந்த்துக்கான இன்ஃபர்மேஷனா, ஆகஸ்ட் மந்தோட இன்ஃபர்மேஷன். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த டேட்டாஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து அந்த வேல்யூஸை இங்கே கொடுத்துருக்க அந்த லைன் கிராஃபில் கொடுத்துருக்க வேல்யூவை யூஸ் பண்ணி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்கிறாங்க. இந்த லைன் கிராஃபில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 0 to 2 அப்படின்ற அந்த வேல்யூவில் எத்தனை கோடு இருக்குது பாருங்கள், எத்தனை கேப் இருக்குது பாருங்கள், 0 to 2 அதில் எத்தனை இருக்குது? 5 gaps இருக்கு சார். 5 gaps இருக்கா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா 5 தான் இருக்குன்ட்டு? இல்லை யாருக்காவது மற்றவங்களுக்கு எதனா 5 இல்லை சார், 7 இருக்குது இல்லை 4 இருக்குது அப்படி எதனா ஒப்பீனியன்ஸ் இருக்கா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா 5 gaps தான் இருக்குன்ட்டு? சரி, 5 gaps இருக்கு. ஸோ அப்போனா நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இதை வந்து 10 அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து 10 வச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இங்கே கொடுக்கல, நம்ம ஈஸியாக போடுறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்ற மாதிரி வச்சுங்க. சம் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் அதே நம்பரை எக்ஸாக்டாக வச்சு போட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது. அதே நம்பரை எக்ஸாக்டாக நீங்கள் வச்சு போட்டாலும் ஆன்சர் நமக்கு கிடைக்க தான் போகுது, அதில் டவுட்டே இல்லை. சரிங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள். இப்போ பி, இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஆர்டிக்கல் சோல்ட் பை சி இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் டோட்டல் ஆர்டிக்கல் சோல்ட் பை டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சினா எனக்கு இது, டினா இது. சினா அதோட வேல்யூ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வருது. டினா அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வருது. அப்போ சியோட வேல்யூ அப்படின்னு வரும்போது 62 சியோட வேல்யூன்றது எவ்வளோ வருது? 64 வருது. இப்போ 64 வருது சார். நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கு, அதாவது ஜீரோவில் இருந்து இந்த டூன்றது நடுவில் 5 gap இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5 5 gap இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். இதை 10 யூனிட்ஸாக வச்சுங்க, அப்போ தான் சம் போட ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஜீரோன்றது, ஜீரோலேருந்து டூன்றது என்னென்னா 20 அர்த்தம். அப்போ 20 0 to 2 0 to 20 இருக்குது. அப்போனா 5 gap இருக்குது. அப்போ ஒரு கேப்ன்றது எவ்வளோவா இருக்கலாம், ஒரு கேப்ன்றது எவ்வளோவா இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்போ அடுத்த கேப் 8, அடுத்த கேப் 12, அடுத்த கேப் 16, அடுத்தது 20. இப்படி தானே வர முடியும்? புரியுதா சொல்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? 0 to 2 அவங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ இந்த சம்மை நம்ம ஈஸியாக போடணும், அதனால நாமளே வந்து ஒரு யூனிட்டை வந்து 10 வச்சுக்கலாம். யூனிட்ன்றது வந்து இந்த 2 20, 4 40, 6 60, 8 80, 10 100, 12 120 அப்படின்னு வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சம் அப்போ தான் ஈஸியாக போட முடியும், இல்லைனா எல்லாம் டெசிமலில் வருமா? போடும், டெசிமலில் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், அதனால் அது வேண்டாம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு திங் இது தான் புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுங்கள், எனக்கு கேள்வி இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, சம்மெல்லாம் இப்போ சால்வே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ சின்றது அதோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் நிற்குது, 6 மேலே ஒரு கேப். அப்போனா அது என்ன வரலாம்? 64. கரெக்டா? ரைட்டு, சூப்பர். அதே மாதிரி டி, இப்போ அடுத்து தான் எனக்கு டி வேல்யூ வேணும். டி வேல்யூ வந்து எனக்கு வேணும், டி வந்து எனக்கு கரெக்டாக இந்த இடம். அப்போனா அது எவ்வளோ வரும் கரெக்டாக? அது திக்கான கோடில் 80. ஏன்னா 8 இப்போ யோசிச்சு பாருங்க, த டோட்டல் ஆர்டிக்கல் சோல்ட் பை சி அப்படின்ற இடத்துல 64 வந்துடலாமா? இஸ் வாட் பர்சன் லெஸ் தன் டோட்டல் ஆர்டிக்கல் சோல்ட் பை டி, டின்ற இடத்துல 80 போட்டுக்கலாமா? நான் கேட்டது புரியுதா சொல்றது? வரதுனால நாம இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். 80-க்கும் 64-க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோப்பா வரும்? 80-க்கும் 64-க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வரும்?
16 தான வரும் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 16 16 16 16 16 divided by என்ன எழுதணும் divided by என்ன எழுதணும் 80 divided by 80 80 சார் அது பர்சன்ட் என்ன 800 எஸ் சார் உங்களுக்கே தெரியும் இது ஈஸியா கேன்சல் ஆகும் எத்தனை வாட்டி இது 5 வாட்டி 2/10 2/5 சரியா இது 5 வாட்டி 16 80 ரெண்டுமே 1/5 அதாவது 5 வாட்டி அப்ப இந்த 500 அடிச்சீங்கனா கரெக்டா எத்தனை வாட்டி போவும் 20 வாட்டி அப்ப 20% 20 சார் 20% ஆன்சர் என்ன 20% இவ்வளவுதானப்பா அப்ப இந்த 51st சம் கஷ்டமா ஈஸியா அருண் குமார் புரியதாடா உங்களுக்கு ஈஸிடா சார் அருண் குமார் புரியதா எஸ் சார் தெளிவா இருக்கா மார்க் வரணும் சரியா சரி எஸ் சரி இப்போ பாருங்க அப்ப இது எல்லாருக்கும் புரிஞ்சதா அடுத்து போலாமா அடுத்த சம் போலாமா ரைட் அடுத்து போலாம் சார் அடுத்த சம் இங்க பாருங்க அடுத்ததுல இன் செப்டம்பர் 2020 total articles sold by B&F is 24 and 30 more than previous month respectively first idukku meaning enna pa idu veriga na padichirken idukku meaning enna solunga idukku meaning enna first adu solunga solunga pa harshavardhani solunga செப்டம்பர் மந்தோட ஆ சொல்லுப்பா சொல்லு சொல்லுங்க யார வேணா சொல்லுங்க சொல்லுங்க செப்டம்பர் மந்தோட B&F ஆர்டிகல்ஸ் 24 30 சொல்லிருக்காங்க சார் அது प्रीवियस மந்த விட மோர்னு சொல்லிருக்காங்க சார் ஆகஸ்ட் ரோ प्रीवियस மந்தோட மோர்னா அதோட அர்த்தம் என்ன ஆகஸ்ட் प्रीवियस ஆகஸ்ட் விட 24 30 மோரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஆ ஓகே அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க இங்க அவங்க சொல்றது ஆகஸ்ட் 2020 ஆனா இந்த கேள்வியில அவங்க கொடுத்துருக்கிறது செப்டம்பர் 2020 நமக்கு அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் செப்டம்பர் மந்த் வரும் அப்ப அடுத்த மாசம் செப்டம்பர்ன்றது அடுத்த மாசம் அப்ப அடுத்த மாசத்துல பி அதே மாதிரி எஃப் அதுல சரிங்களா பிலயும் சரி எஃப்லயும் சரி எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மந்த்தை விட பில 24 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அதே மாதிரி எஃப்ல 30 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க இதுதான் அவங்க சொல்றாங்க அப்போ ஆகஸ்ட் மந்த்ல எவ்வளவு பேர் ஆக்சுவலா பில இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க இப்போ பில ஆகஸ்ட் மாசத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பின்றது இந்த இடம் இந்த பாயிண்ட் எவ்வளவு வருது 56 சார் 50 56 56 ஆ 6 சார் 56 கரெக்ட்டா சரி அதே மாதிரி எனக்கு எஃப் எவ்வளவு பேர் வருது செப்டம்பர்ல செப்டம்பர்ல டோட்டலா செப்டம்பர்ல டோட்டலா வந்து பில வந்து பின்ற கம்பெனி வந்து எவ்வளோ பொருளை சேல்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த 56 24 சேர்த்தா வரும் எவ்வளோ வரும் அது எவ்வளோ வரும் 80 80 வந்து 80 சார் அதே மாதிரி செப்டம்பர் மந்தில் எஃப்ல வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ வந்துடும் எவ்வளவுப்பா வரும் 106 வந்துரும் 106 இப்போ கேள்வி 106 சார் 106 இப்போ கேள்வி பாருங்க டோட்டலா 186 சார் 106 சார் இப்போ கேள்வி என்னன்னா தென் ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்ட் பை பி அண்ட் எஃப் இன் செப்டம்பர் 2020 அப்பனா பி அண்ட் எஃப்ன்ற இந்த 186 ஷாப்ல பி அண்ட் எஃப் இந்த ஷாப்ல செப்டம்பர் 2020ல மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அதான் கேள்வி அப்போ மொத்தமாக சேல்ஸ் பண்ணது இந்த 80 106 சேர்த்தா வர்றது 80 106 சேர்த்தா எவ்வளோப்பா வருது 186 வருமா 186 சரி இப்போ புரிஞ்சுதா சம் போடாதவங்களுக்கு புரிஞ்சுதா அதான் கேள்வி யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்துதா இதில் என்ன டவுட் இருக்கா இந்த 56 எப்படி வந்தது 76 எப்படி வந்ததுன்னு யாருக்குனா டவுட் இருக்கா 4-4 கணக்கு போடுங்க வேற ஒன்றும் இல்லை 4-4 கணக்கு போடுங்க ஒரு கேப்ன்றது 4
சரிங்களா? கணக்கு போடுங்க, ஆன்சர் வந்துடும். எஸ் சார். சரியா, அடுத்து போலாமா? எஸ் சார், போலாம் சார். சரி, இப்போ அடுத்தது. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல் பை ஏசி அண்ட் எஃப். அப்போ ஏன்றது இந்த வேல்யூ, அப்புறம் சின்றது இந்த வேல்யூ, அப்புறம் எஃப்ன்றது இந்த வேல்யூ. சரியா, இதுக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ ஏ எவ்வளோ, சி எவ்வளோ, எஃப் எவ்வளோ சொல்லுங்கப்பா. ஏ எவ்வளோ? எப்பவுமே வந்து ஒரு வாட்டி கண்டுபிடிக்கிற வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, அதே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்பப்போ. சரியா, ரைட். இப்போ இத மூணுத்தையும் அவங்க கேக்குறது என்ன, ஃபைண்ட் தி ஆவரேஜ் புரிஞ்சுதா? சரி, ஓகே, அடுத்து போலாமா? சரி, அடுத்தது. எஸ் சார். எஸ் சார், போலாம் சார். ரைட், இப்போ அடுத்தது. டோட்டல் ஆர்டிகல் சோல்ட் பை இ இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஆர்டிகல் சோல்ட் பை பி அண்ட் சி டுகெதர். ஃபர்ஸ்ட் நான் இனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இயோட வேல்யூ, இயோட வேல்யூ எவ்வளோப்பா? ஆ, இயோட வேல்யூ எவ்வளோ? 84 சார். ஏய், கரெக்ட்டா சொல்றா, என்னடா தப்பு? 88 8க்கு மேல ரெண்டு கோடு, ஒரு கோடு 4னா ரெண்டு கோடு 8 இல்ல, 88. அப்ப ஈயோட வேல்யூ 88. அப்ப பி சி வேல்யூ சொல்லுங்க. பியோட வேல்யூ ஆல்ரெடி நான் பாத்துறோம், சியோட வேல்யூ ஆல்ரெடி பாத்துறோம். பி எவ்வளவு? 56 56. அப்புறம் சி எவ்வளவு? 56. ஆ, சி சி எவ்வளவு? 64 64 64 64. இப்போ இங்க பாருங்க, நான் இப்போ பாருங்கப்பா, க்வெஸ்சனை பிரிச்சுக்கிறேன். டோட்டல் ஆர்டிகல் சோல் பை இ, இ வந்து எவ்வளோ வித்துருக்கான்? 88 வித்துருக்கான். இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஆர்டிகல் சோல் பை பிஎன்சி டுகெதர். பிஎன்சி டுகெதர்னா பியும் சியும் சேர்த்து, பிஎன்சியும் சேர்த்து எவ்வளோ வருது? 120 120 120. அப்போ பிஎன்சியும் சேர்த்து 120. இப்போ கேள்வி பிரகாரம், டோட்டல் ஆர்டிகல் சோல் பை E is what percent of total articles sold by B and C together க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், 88 is, நான் என்ன பண்ணலாம், க்வெஸ்சனை மாத்திக்கலாம். 88 is what percent of என்னது 120, இவ்வளவு தானே? 88 is what percent of 120. இந்த டோட்டல் ஆர்டிகல் சோல்டு பை பி அண்ட் சி டுகெதர்ன்ற இது எல்லாத்தோட மொத்த வேல்யூ தான் 120. அப்புறம் டோட்டல் ஆர்டிகல் சோல்டு பை ஈன்ற இது எல்லாத்தோட மொத்த வேல்யூ தான் 88. அப்போ 88 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 120, மாற்றிக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும் இங்கே, அப்படியே டைரெக்டாக 88 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 120ன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மோர் தென்னு லெஸ் தென்ன்ற வார்த்தைலாம் இல்லை. அப்போ டைரெக்டாக முதல் வர 88 மேலே எழுதணும், ரெண்டாவது வர 120 கீழே எழுதணும். பர்சன்டேஜ்ன்றதுனால இன்ட்டு 100 போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். இது என்னப்பா வந்துடும் சொல்லுங்கள். இது அப்படியே அடிச்சிடுறீங்கன்னா இது 5 வாட்டி, இது 6 வாட்டி, கரெக்டா? அப்புறம் இதையும் இதையும் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன வந்துட போகுது? எதில் அடிக்கலாம் ஃபஸ்ட்டு? டூவில் அடிச்சிங்கன்னா 4 வந்துட போகுது, இது 3 வந்துடும். எப்பவுமே 73 1/3, அவ்வளோதான். ஆப்ஷன் பி, தட்ஸ் ஆல். ஸோ போட வருதா? ஈஸி தானே? கஷ்டமா இது? நான் ஒரு ஸ்டெப்பும் சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன்.
ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஈவன் இந்த கால்குலேஷன் கூட பார்த்தீங்கன்னா இதை இன்னும் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் இதை வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நான் இதை டெலிட் பண்ண போகிறேன், அதாவது எரேஸ் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நான் எரேஸ் பண்ண போகிறேன். எப்படி ஈஸியாக இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்த்த உடனே உடனே ஆப்ஷன் வச்சு எப்படி ஆன்சர் போடுறது எந்த கால்குலேஷனும் இல்லாமல் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? எரேஸ் பண்ண போகிறேன் சார். ஓகே சார். எப்போ இருப்பா? ரொம்ப சிம்பிள். எனக்கு 88 இருக்குது, கீழே 120 இருக்குது. சரியா? 88 இருக்குது, கீழே 120 இருக்குது சார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே ஆன்சர் 80% இருக்குது, 75% இருக்குது, 65% இருக்குது, 50% இருக்குது, அப்புறம் இங்கே இது 73 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாலாம் கால்குலேஷன் போடாதீங்க. இந்த 120 அப்படின்ற நம்பர் சரியா, அதுக்கு 50%னா எவ்வளோ வரும்? 60 வருமா? 60 வரும் சார். கீழே இருக்க நம்பர் 50%னா 60. அப்போ இந்த 60ல பாதி 30, அதுதான் வந்து 30. இந்த 60ல பாதி 30. அப்போ இது வந்து 50%, இது வந்து எனக்கு 25%. எந்த நம்பர்னா கீழே இருக்க நம்பரோட கம்பேர் பண்ணும்போது, கீழே இருக்க நம்பரோட கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நம்பரை, முழு நம்பரை நம்ம 100%னு வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு முழு நம்பரை, அதுவும் கீழே வளர நம்பரை நம்ம 100% வச்சுக்கணும். அப்போ 120ன்றது 100% அப்படின்னா அதில் பாதி தான் 60, அது 50%. இந்த 60ல பாதி 30, அது எத்தனை பர்சன்ட்? 25%. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 90 வருது. இந்த நம்பர் 90க்கு கிட்ட தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ 75% கண்டிப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க, கண்டிப்பா எனக்கு 75%க்கு கீழே தான் ஆன்சர். கரெக்டா? 75%க்கு கிட்ட இருக்கு, 75% கீழே தான் இருக்கு. அப்போ எனக்கு 75 வராது. 75 வராதுன்னா 80 வராது. கரெக்டா? அதே மாதிரி கண்டிப்பா எனக்கு 50% விட ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அது வராது. 50 ரொம்ப கீழே. ஆல்டர்னேட்டாக யோசிக்க தெரியும். நான் பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வேலையை. சரியா? அந்த இடத்துல கால்குலேஷன் போட்டுட்டு ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு அதெல்லாம் ஆன்சர்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. என்னப்பா புரியுதா சொல்கிறது? சரியா? ரைட். இப்போ அடுத்த சம், அடுத்தது என்ன? இஃப் த டோட்டல் ஆர்டிகல் சோல்ட் பை பி பிகம்ஸ் 25% லெஸ் தேன், இப்போ பியை பற்றி பேசுகிறாங்க. The total article sold by B becomes 25% less than what is the number of article now sold by B. Okay, இப்போ என்ன சொல்கிறாங்க கேள்வியை புரிஞ்சுப்போம். If total article sold by B become 25% less, then what is the number of article now sold by B? இது கேள்வி என்னப்பா? ஃபஸ்ட்டு கேள்வி புரியுதா சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஆல்ரெடி பி வித்ததுலேருந்து 25% குறைஞ்சிருந்தா? நம்ம இந்த நம்பர்லாம் திருப்பி திருப்பி பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு வாட்டி நீங்க ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ, இ வேல்யூ, எஃப் வேல்யூ எழுதுனீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு சமுக்கு நீங்க கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு வாட்டி அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணணும். ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு இந்த லைனில் போயிட்டு ஓ இது எத்தனை லைனு அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு போட்டுட்ருக்கூடாது. அப்படி போட்டால் டைம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இதை தான் நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ பாருங்க, அப்போ எனக்கு பியோட வேல்யூ எவ்வளோ? 56. பியோட வேல்யூ 56 சார். இப்போ என்ன சொல்கிறாங்க, 25% கம்மி ஆகுதுன்றாங்க. 25% கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா 75% தான் இருக்குன்னு அர்த்தம். இதில் 25% கம்மி ஆயிடுச்சு, அப்போ 75% தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போது 75% எப்போவுமே வந்து இந்த வேல்யூ வேணாமல் 100%னு வச்சுப்போம். அப்போ இதில் 25% கம்மி ஆகுது, அப்போ 25% வந்து -25% போடணும். அப்போது 25% கம்மி ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா 75% மிச்சம் இருக்கிறது. அவங்க கேட்குறது மிச்சத்தை கேட்குறாங்க. அப்படி கம்மியான பிறகு மிச்சம் என்ன இருக்குது? அப்போ 75% இருக்குது. 75%னா அதை நம்ம 3/4 சொல்லுவோம். 75%னா 3/4. அப்போ இந்த வேல்யூவை இன்ட்டு 3/4,
இன்டு 3/4 அப்ப 3/4னா இந்த 4 உம் இந்த 56 உம் எவ்வளவு வந்துரும் 14 வந்துரும் அப்ப 14 இன்டு 3னா எவ்வளவு வரும் 42 வந்துரும் 14 இன்டு 3னா எவ்வளவு வந்துரும் 42 வந்துரும் அப்ப ஆன்சர் 42 இப்போ நம்ம போட்ட இந்த சம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சதா எதனா டவுட் இருக்கா இருக்காது யாருக்காவது டவுட் இருக்கா எனக்கு புரியல சார் இந்த இடம் பிரச்சனை இல்ல சார் கிளியரா இருக்கா எந்த சம் சோ இப்போ இந்த ஐடியா புரிஞ்சதுனா இதே மாதிரி தான் நம்ம எல்லா சமக்கும் இதை அப்ளை பண்ண போறோம் சரியா இந்த ஐடியாஸ் உங்களுக்கு புரிஞ்சதுனா இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் எல்லா சமக்கும் அப்ளை பண்ண போறோம் சரியா சரி இது புரிஞ்சதுல அப்ப நம்ம அடுத்து சொல்லுங்க டவுட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் காமிங்க சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன 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 ஃபர்ஸ்ட் பேஜ் வேணுமா சார் क्वेश्चंस மட்டும் காட்றீங்களா சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் சார் சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ஓ அடுத்த செட் வருதா சரி ஓகே இப்போ இவ்வளோ ஈஸியா இருக்கிறத போய் வெறும் ஒருத்தர் தான்ப்பா முடிச்சிங்க அந்த டைம்குள்ள இது சொல்லுங்கப்பா ஈஸியா கஷ்டமா அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஈஸி தான் சார் அடுத்தது போலாமா இதே மாதிரி எஸ் சார் யாருக்காவது புரியலன்னா புரியலன்னு கேட்டுருங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம பார்க்குற அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனையும் நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது புரியுதா ஈவன் ஆர்பிஐ நீங்கள் எந்த ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் அதில் எல்லாத்துலேயும் இது அதிகமான கேள்வி வரும் அப்போ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரியா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐபிபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாமுக்காக மெயினாக இப்போ பார்த்துட்ருக்கோம் அதனால் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமில் வந்து எல்லா ஒரிஜினல் சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் டெஸ்ட் மாடலில் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேசிக்ஸும் சரி நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனும் சரி இது எல்லாமே எதுக்கும் யூஸ் ஆக போகுது அடுத்து நமக்கு கால் ஃபாராக இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிஓக்கும் யூஸ் ஆக போகுது புரியுதுங்களா ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க எஸ்பிஐ பிஓன்னு இல்லை ஐபிபிஎஸ் பிஓ வரும் ஆர்பிஐ கிரேட் பி வரும் சரியா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த கிளாரிட்டியோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சம்ஸை போட கற்றுக்குங்க அதுக்கப்புறம் அச்சு நவுத்துவீங்க அதாவது இதெல்லாம் ஒரு சம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு ஒரு வார்த்தையும் எப்படி கிளியராக உங்களுக்கு சொன்னால் புரியுமோ அந்த அந்த பேசிக்கில் தான் சொல்லிகிட்ருக்கேன் சரியா அதனால் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள் போதும் வேறு ஒன்றுமே இல்லை சரி இப்போ எல்லாம் ரெடியா டெஸ்ட் எழுதலாமா எஸ் சார் ரெடி சார் டெஸ்ட் எழுதலான்னு சொன்னால் ரெண்டு பேர் மூணு பேர் சொல்கிறீங்க எஸ் ரெடின்ட்டு ஏன் எல்லாரும் சொல்ல தெரியாதா ஓகே சார் அதே 2.5 நிமிஷம்
வேகமா போடுங்க டைம் ஆகுது ஃபினிஷ்டு சார் ஃபினிஷ்டு ஒருத்தர் முடிச்சாச்சு சூப்பர் கரெக்டாக 1.5 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க சார் ஓவர் சார் ரெண்டு பேர் முடிச்சாச்சு கரெக்ட்டா சோ ஃபினிஷ் சார் மூணு பேர் முடிச்சாச்சு நாலு பேர் சோ ஃபினிஷ் சார் அஞ்சு பேர் முடிச்சாச்சு சோ ஃபினிஷ் சார் 6 7 கம்ப்ளீட்டட் சார் 8 ஓவர் சார் 9 ஃபினிஷ் சார் 10 ஃபினிஷ் சார் 11 பன்னெண்டு ஓகே டைம் அப் சூப்பர்ப்பா பரவாயில்ல 2.5 நிமிஷத்தில் 12 பேர் போட்டீங்க சூப்பர் எக்ஸலன்ட் சரி மற்றவங்களும் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க நீங்களும் எக்ஸலன்ட் தான் கவலைப்படாதீங்க 4 சம் போட்டு 1 மட்டும் மிஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் 3 போட்டிருப்பீங்க எதுவாக இருந்தாலும் சரி ஈவன் 1 கூட ஆன்சர் வரலனாலும் கவலைப்படாதீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சூப்பராக போட வரும் சரியா இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு இந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத யாருனா ஒருத்தர் சொல்லுங்கள் இந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பார் கிராஃப்ல 2018ல PQRS என்ற நாலு சொசைட்டியில் எவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இருந்தாங்க அப்படின்றத கேட்குறாங்க சார் ஓகே கொடுத்துருக்காங்க சார் நாலு சொசைட்டிஸ் இருக்குது அதில் அதுவும் குறிப்பாக 2009 இந்த ரெண்டு வருடங்களில் எவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்க அந்த ரெசிடென்ட்ஸ் அந்த குடியிருப்பு மக்கள் வந்து எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது 2009 அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப்பு கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப்பு அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து கேப் எத்தனை இருக்குது சின்ன சின்ன கேப்ஸ் எத்தனை இருக்குது 100க்கும் 150க்கும் எத்தனை கேப் இருக்குது 5 gaps அப்ப ஒரு ஒரு gapன்றது எவ்வளவு 10 sir ஒரு gapன்றது 10 எவ்வளவு தான் வேற ஒண்ணு இல்ல ஒரு gapன்றது 10 that's all சரி இப்போ நமக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது இந்த p ல வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா 150 ரெசிடென்ஸ் இருந்தாங்க அதே p ல 2019ல 250 ரெசிடென்ஸ் இருக்காங்க அப்பனா 100 பாபுலேஷன் அதாவது 100 ரெசிடென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க நமக்கு தெரியுது இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன கேப்பும் வந்து அதோட வேல்யூ வந்து 10ன்ட்டு அதே மாதிரி திக் லைனுக்கு ரெண்டு திக் லைனுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து 50ன்றது நமக்கு தெரியுது சரி இப்போ நம்ம சம் எடுத்து போடலாம் இந்த ஃபஸ்ட் இந்த 46 நம்பர் எடுத்துக்கலாம் வாட் இஸ் த ஆவரேஜ் ரெசிடென்ஸ் ரிசைடிங் இன் சொசைட்டி பி இன் 2009 அப்போ பியில் 2009 அதாவது இந்த கிராஃபை கேட்குறாங்க அடுத்தது கியூ இன் 2019 கியூல 2019 அதாவது கியூல 2019னா இந்த கிராஃபை கேட்குறாங்க அப்புறம் ஆர் இன் 2019 அப்போ ஆர் வந்து 2019 இந்த கிராஃபை கேட்குறாங்க அண்ட் எஸ் இன் 2009 எஸ் 2009 இந்த கிராஃபை கேட்குறாங்க தட்ஸ் ஆல் ஸோ அப்போ நாம் இதை ஆட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது நமக்கு தெரியும் இது 150 அப்புறம் இது எவ்வளோப்பா ஆவரேஜ் சார் அதான் ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆவரேஜ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ இது எவ்வளோ இந்த வேல்யூ இந்த கர்சர் மூமெண்ட்டை பார்த்து சொல்லுங்கள் கியூ வேல்யூ எவ்வளோ 270 சார் அப்போ அது 270 270 ஆ 270 எழுதிட்டேன் ஆரோட 2019 வேல்யூ 320 ஆஹா 320 320 அப்புறம் எஸ்ஸோட வேல்யூ 320 300 ஆ எஸ்ஸோட வேல்யூ 300 அவ்வளோதான் எஸ்ஸோட வேல்யூ 300
உங்களுக்கு தெரியும் 1000 டிவைட் பண்ணா 250 40 4 டிவைட் பண்ணா 10 அப்ப 260 ஆன்சர் அவ்வளவுதானே அப்ப ஆன்சர் 260 நான் சொன்ன கால்குலேஷன் புரியதா 1000 4 பிரிச்சா 250 வரும் 40 4 பிரிச்சா 10 வரும் அப்ப ஆன்சர் 260 அவ்வளவுதானே இதையும் போட்டுட்டு இருக்கீங்க எஸ் சார் சொல்றது புரியதா அதாவது இப்படி எடுத்துங்க பா 1000/4 எஸ் சார் புரியுது சார் 40/4 இதெல்லாம் மனசுல பட்டு பட்டு போடு மனசுல பண்ணனும் அப்பனா அதே அகைன் 4ல ஒரு நம்பரை டிவைட் பண்ணனும்னா ரெண்டு வாட்டி பாதி ஆக்குங்க 1000-ஐ முதல் வாட்டி பாதி ஆக்கினா 500 ரெண்டாவது வாட்டி பாதி ஆக்கினா 250 அவ்வளவுதான் அப்புறம் இந்த 40 நம்ம டிவைட் பை 4 ஒண்ணும் கிடையாது ரொம்ப ஈஸி 10 அப்ப 250 + 10 260 இவ்வளவுதான் அந்த கால்குலேஷன் கூட அந்த இடத்துல கூட நீங்க டைமை சேவ் பண்ணனும் அப்பதான் வந்து 260 நம்ம வந்து அந்த லீட்ல இருக்க முடியும் சோ சின்ன சின்ன இடங்கள்ல கூட நாம லீடிங்ல இருக்கணும் இருந்தே ஆகணும் அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா அந்த கால்குலேஷன் கூட ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா ஃபாஸ்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட தெரியணும் சரி ஓகே இது எல்லாருக்கும் புரிஞ்சது நம்பர் அடுத்த क्वेश्चन போலாமா எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் போலாம் எஸ் சார் போலாம் சார் அடுத்து எஸ் சார் இப்போ அடுத்துதா ரெசிடென்ஸ் ரெசைடிங் இன் சொசைட்டி Q இன் 2009 அப்ப Q இன் 2009 னா எனக்கு இது ஆர் வாட் परसेंट மோர் ஆர் லெஸ் than the average of residents residing in society yes in 2009 and 90 கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நாம q in 2009 னா எவ்வளவு வருது average yes sir ஆ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 q in 2009 எடுத்துப்போம் 320 அப்பனா இந்த qன்ற q in 2000 இத பாருங்க residents residing in society 300 plus ஒரு நிமிஷம் கவனிங்க residents residing in society q 2009 என்ற இந்த மொத்த சென்டென்ஸ்க்கு மொத்த வேல்யூ 320 or what percent more or less than average of the residents residing in society yes in 2009 and 19 னு கேட்டிருக்காங்க பாருங்க first 2009 and 19 ல எவ்வளவு பேர் இருக்காங்க 2009 19 yes ல எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க 300 அப்புறம் இங்க எவ்வளவுப்பா சொல்லுங்க 380 சார் 380 சரியா 380 என்ன சொல்றாங்க அவங்க சொல்றது 380 சார் ஆமா இதோட एवरेज அவங்க கேக்குறது இதோட एवरेज சோ 680 டிவைட் பை அப்போ 680 பை 14 வருமா சாரி 680 பை 2 னு வருமா அப்போ எவ்வளவு வந்துரும் 340 ஆ 680 பை 2 சார் 2 சார் 340 அப்ப 340 அப்பனா average of residents residing in society yes in 2009 and 19 அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த மொத்த சென்டென்ஸ்க்கும் சேர்த்து இதோட மொத்த வேல்யூ 340 இந்த மொத்த வார்த்தைகளுக்கும் சேர்த்து வரக்கூடிய வேல்யூ 340 அப்பனா குவெஸ்டனை சிம்பிள் பண்ணிடலாம் 320 or what percentage more or less than என்னது அப்போ ஒரிஜினலா டிஃபரன்ஸ் பார்த்தா 320 க்கும் 340 க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு பா வருது 320 க்கும் 340 க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 20 வருமா சொல்லுங்க பா வாய் திறந்து இந்த 320 340 க்கு டிஃபரன்ஸ் வந்து 20 டிவைட் பை என்ன வரும் ஆ 20 ஆ டிவைட் பை என்ன வரணும் டிவைட் பை 340 ரைட்டா இன்டு 100 இத போட ஆன்சர் வர போதா 340 இன்டு 100 கரெக்ட் சோ உங்களுக்கு தெரியும் இந்த 00 கேன்சல் 340 100 00 கேன்சல் ஆயிடும் 12 கேன்சல் பண்ணா 1/17 அப்புறம் 100/17 34 னா 17 வந்துரும் அதாவது கீழ 100/17 5.88 ஆ இங்க பாருங்க சம் போடும்போது இந்த லாஜிக்கை 5.
இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்போ எனக்கு மேலே 100ம் கீழே 17ம் இருக்குது, அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. நான் அப்படி சொல்கிற மாதிரி பாருங்கள், இங்கே இடம் இல்லை, இங்கே எழுதிக்கிறேன். மேலே 100 இருக்குது, கீழே 17 இருக்குது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பாருங்கப்பா, இது எத்தனை வாட்டி போகும்? அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்டாக போட வேணாம். 85 அஞ்சு வாட்டி போகுமா? 85 அஞ்சு வாட்டி போகுமா? அதுக்கப்புறம் மிச்சம் 15, அப்புறம் டிவைட் பை 17, இவ்வளோ தானே? நீங்க ஆக்சுவலாக இது பர்சன் இது ஒன்றுமே இல்லை, அதனால் நம்ம அதையும் எடுத்துக்கணும் எடுத்துங்க. பட் ஆனால் இது ஒன்றுமே இல்லைனால இதை நம்ம அடுத்து போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே. ம், சரியா? ஏன்னா இது ஒன்றுமே இல்லாததுனா போய் நமக்கு என்னத்துக்கு திருப்பி லாஸ்ட் டிஜிட் போட்டுட்ருக்குறது? சரியா? ஓகே சார். ஏன்னா இது பார்க்கும்போதே வெளிப்படையாக தெரியுது, 85ன்றது அஞ்சு வாட்டி போகும், மிச்சம் அஞ்சு மிச்சம் 85ல் 100ல் 85 போச்சுன்னா 15. அப்போ எங்கே இருக்கு எனக்குன்னா 15ன்றது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. தட்ஸ் ஆல். சரி சார். ஓகே சார். சரியா? ரைட், அடுத்து போகலாமா? அடுத்தது போலாம் சார். அடுத்தது இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் சொசைட்டி ஷோஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் ஃப்ரம் இயர் 2009 to 2019? இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்கப்பா. நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்க, சம் போகிறது ஈஸியாக இருக்கும். ஆமாம், பார்த்த உடனே சொல்லலாம். நீங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, 2009ல இருந்து 19 இன்க்ரீஸ் ஆனது எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல பர்சன்டேஜில் அதிகம்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இங்கே 150, இங்கே என்ன வருது எனக்கு 250. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸு? 100 இன்க்ரீஸு. அப்போ என்ன பண்ணுங்க, பீன்ற அந்த ஏரியாவில் சொசைட்டியில் பீன்ற சொசைட்டியில் 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 150ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150ல இருந்து இருக்கு. சரி, அதே மாதிரி கியூ வந்து குறைஞ்சிருக்கா? ஆர்ல இன்க்ரீஸ் ஆகுது. கியூ குறைஞ்சிருக்கனால அத நம்ம செக் பண்ண வேணாம். கியூ குறைஞ்சிருக்கு சார். கியூ குறைஞ்சிருக்கு சார். அப்ப 6 6ல பாருங்க எவ்வளவு இருக்கு? 200 இருக்கு. குறைஞ்சிருக்கு சார். அப்ப மேல 120 வந்துரும். 120 சார், 120 இஸ் ஆயிருக்கு. ஆ, 120 இன்கிரீஸ் ஆயிருக்கு, கீழ 200 வந்துரும். 120 சார். 120 டிவைட் பை 200. ஏனா 200ல இருந்து தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்து எனக்கு இங்க 300. 300ல இருந்து 380 இன்கிரீஸ் ஆயிருக்கு சார். 380. எஸ் சார். அப்பனா 80 தான இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 300ல இருந்து 380. அப்ப 80 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 80 by 300. 80 இன்கிரீஸ் ஆயிருக்கு சார். 80 by 300. இப்போ பாருங்க, கூட்டத்தில் கேள்வி வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் கேட்குறாங்க, ரைட்டா? கேள்வி மேக்ஸிமம் தானே? கேள்வி வந்து மேக்ஸிமம் தானேப்பா? நான் என்ன பண்ணுறேன், இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதை நீங்கள் ஃபுல்லாலாம் போடாதீங்க, பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இந்த 150ன்றது 150ன்றதுக்கு 100, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம சொல்லலாம்னா, இப்படி எடுத்துங்க, இந்த 150ன்றதை நான் 300ஆக மாற்றுறேன், அதாவது டபுள் ஆக்குறேன். அப்போ மேலேயே எனக்கு டபுள் ஆகும். ஆனால் இந்த இடத்துல 300 இருக்குது, இது 80 இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக நியூமரேட்டரில் எது பெருசாக இருக்கோ அதானே பெருசு. நியூமரேட்டரில் இங்கேயும் 300 தான், இங்கேயும் 300 தான். அப்படி பார்த்தா இது ரெண்டுத்தில் நியூமரேட்டர் எங்கே பெருசாக இருக்கோ அதானப்பா வேல்யூ பெருசாக இருக்க முடியும். இப்போது இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கவனிங்க, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இது டினாமினேட்டர். இங்கே மேலே வந்து 1 இருக்குது, இங்கே மேலே 3 இருக்குது,
இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எதுப்பா பெருசு எது பெருசு நியூமரேட்டர்ல டினோமினேட்டர் சேமா இருக்கும்போது 3/4 டினோமினேட்டர் சேமா இருக்கும்போது கரெக்ட் டினோமினேட்டர் சேமா இருக்கும்போது நியூமரேட்டர்ல எது பெருசோ அதானே பெருசு எஸ் சார் அப்படி பார்த்தா நானே டினோமினேட்டர் சேமா மாத்துறேன் 150ன்றதை 300 ஆ மாத்துறேன் அப்ப மேல இருக்க இது ரெண்டு வாட்டி இது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்றேன் அப்ப மேலயும் ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்றேன் அப்ப 200/300 80/300 அப்ப இது ரெண்டுத்துல எது பெருசு 200/300 தான பெருசு 200/300 தான பெருசு அதாவது p தான் பெருசு அதாவது p தான் பெருசு s கிடையாது அப்ப s வராதீங்க அப்ப s அடிச்சிரலாம் இப்ப அடுத்து தான் நான் எதை கம்பேர் பண்ணனும் p ஐயும் r ஐயும் எதை கம்பேர் பண்ணனும் p ஐயும் r ஐயும் r ஓட p ஐயும் sir p r into 4 பண்ணீங்க sir p இப்ப pr பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க lcm 150 க்கு 200 க்கு lcm பார்த்தா 600 வரும் அப்ப இத சரியா 600 வந்து இன்டு 3 பண்ணனும் இன்டு 4 இத வந்து இன்டு 4 பண்ணனும் இங்க இருக்கிற வேல்யூ இன்டு 4 இன்டு 4 னா மேல இன்டு 4 இத இன்டு 4 பண்ணா 600 ஆ மாறிடும் 400 பண்ணா மேல 400 ஆ மாறிடும் இந்ததுல இது இன்டு 4 னா இது சாரி இன்டு 3 ஆ இன்டு 3 னா 600 ஆ மாறிடும் இங்க மேல இன்டு 3 னா 360 ஆ வந்துரும் அப்ப யோசிச்சு பாருங்க 400/600 மேல வந்து 400 ஆ pன்றது 400/600 சொல்றேன் நீங்க என்ன பண்ணனும் கம்பேர் பண்ணுங்க இதுல இது வரணும் இது வர கூடாது அப்ப இது ரெண்டு இந்த மாதிரி இது ரெண்டுத்துல பெருசு எதுன்னு கேட்டா டினோமினேட்டர் சேம் ஆகுனா எனக்கு எது பெருசு எது சின்னதுன்னு உடனே தெரிய போகுது அவ்வளவுதான் சோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணுங்க நான் இடத்துக்கு ஏத்த மாதிரி மெத்தட மாத்திட்டே இருப்பேன் சோ இந்த இடத்துல இந்த மெத்தட யூஸ் பண்ணா ஈஸியா எனக்கு ஆன்சர் வருது தட்ஸ் ஆல் அடுத்து போலாமா ஓகே எஸ் சார் தேவலாம நீங்க தேவலாம கால்குலேஷன் போட்டு ஆப்ஷன் ரைட்டா இல்லனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க 100/150 ஆ இது 60 இது 1/3 னு அர்த்தம் 1/3 னா சாரி 2/3 னு அர்த்தம் 2/3 னா 66.6% அப்புறம் இது 120/200 ஆ அப்பனா 60% னு அர்த்தம் இது 80/300 சோ 80/300 னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வந்துரும் 80/300 னா 10% வந்து 30 20% வந்து 60 அப்ப வந்து என்ன வந்துரும்னு கேட்டா 26.6% அப்படின்னு வந்துடும் ஸோ அகெயின் எனக்கு இந்த மாதிரி போர்டர் போட்டு இந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம் இல்லை எனக்கு இப்படி போடுறது ஈஸியாக இருக்குன்னா இப்படி போட்டுங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதை போட்டுங்க ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒன்று ஈஸியாக இருக்கும் நான் ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்கள் விருப்பம் நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்களா யூஸ் பண்ணிங்க எனக்கு அல்டிமேட்டாக வந்து கம்மியான டைமில் போடணும் இவ்வளோதான் சரி இப்போ அடுத்தது வருது 150+320+200 நாங்க black color ல எழுதினா தெரியாது 200 ஆ எவ்வளவு வருது 120 270 320 380 கரெக்ட்டா இங்க வர வேல்யூ எஸ் சார் எஸ் சார் கரெக்ட்டா முதல்ல வர வேல்யூ என்னது 250 இரண்டாவது வரது 270 மூணாவது வரது 320 நானாவது வரது 380 சோ இத கூட்றீங்க அவ்வளவுதான் 270 எல்லாத்தையும் கூட்டுங்க 320 380 ஆ எவ்வளவு பவர் எல்லாத்தையும் கூட்டினா
புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்கா இருக்காது? எஸ் சார் புரியுது. இல்ல சார். நோ சார். சரியா? ரைட். நோ சார். ஓகே. இப்போ அடுத்து. ஓ சாரி. அடுத்துதுனா 50th சம். அதுலயே 50. ஆ அதுலயே 50. பாருங்கமா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி நம்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் ரெசிடிங் இன் சொசைட்டி PNQ இன் 2019 டுகெதர் அண்ட் தட் இன் சொசைட்டி R&S டுகெதர் இன் 2009. நீங்கள் க்வெஸ்சன் பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டிஃப்ரென்ஸுன்ற வார்த்தை வருது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் ரிசைடிங் இன் த சொசைட்டி PNQ இன் 2009 டுகெதர் அண்ட் தட் ஆஃப் இன் சொசைட்டி R&S டுகெதர் இன் 2019. இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்றதுக்கு அந்த ஃபார்மட்ல இருக்கு. நான் இங்க எழுதி காட்டுறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்ற இந்த ஃபார்மட்ல இருக்குது. இந்த க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்ற ஃபார்மட்ல இருக்கு. இந்த பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்ன்றது அப்படியே இங்க இருக்கு. இந்த இடத்துல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்ன்ற வார்த்தை அப்படியே இருக்கு. இதுக்கு அப்புறமா என்ன வருதுன்னா, number of residents residing in society PNQ in 2019ன்றதுதான் A. number of residents, நான் அப்படியே ஒரு box மாதிரி போட்டுக்கிறேன். number of residents residing in society PNQ PNQ in 2009. அப்ப PNQ in 2009 ஒரு நிமிஷம். so இது மொத்தமா A சரிங்களா? ஸோ இந்த சொசைட்டி பிஎன்கியூ மொத்த ரெசிடென்ஸ் வந்து சொசைட்டி பிஎன்கியூவில் 2019ல இருக்கிறவங்க, அதேமாதிரி சொசைட்டி R&S 2009ல இருக்கிறவங்க அப்படின்றத விட ஃபஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிங்க. இப்போ பிஎன்கியூ 2019 எவ்வளோப்பா வருது? பி அண்ட் கியூ 2019 என்ன வருது? 2009ல இருக்கும். எவ்வளோப்பா வருது? 520 அடுத்தது சொசைட்டி R&S டுகெதர் 2009 சொசைட்டி R&S டுகெதர் 2009 அதாவது இந்த வேல்யூ கிராஸ் பண்ணி காட்டுறேன். இந்த வேல்யூ 500 சார். R&S இது 200 இது 300 இது 200 300 plus 300 அப்ப 200 plus 300 னா இந்த வேல்யூ 200 plus 300 இதோட வேல்யூ வந்து 500 டிஃபரன்ஸ் ஆ இப்ப 20 சார். இப்ப கேள்வி பிரகாரம் Aன்றது 520 Bன்றது 500. இப்ப கேள்வி வாட் இஸ் தி Bன்றது 500. ஆ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन A அண்ட் B? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन 520 அண்ட் 500? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन 520 அண்ட் 500? அப்ப என்ன டிஃபரன்ஸ் வரும்? 20. அப்ப ஆன்சர் 20. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து 20. தட்ஸ் ஆல். 20 சார். புரியதா எல்லாருக்கும்? எஸ் சார் புரியுது சார். தெளிவா புரியுதா? அந்த ஸ்டெப்ஸ் எப்படி வந்து நம்ம அந்த க்வெஸ்சனை புரிஞ்சிக்கணும் எல்லாமே புரியுதா? டவுட் யாருக்காவது இருக்கா? அருண்குமார், பிரவீன், கணேஷ், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுது சார். தெளிவா புரியுதா? சரி. சரி ஓகே. நம்ம அடுத்த டெஸ்ட்லேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஒரு வாட்டி இல்லை மூணு வாட்டி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததான் மூணு வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துடணும். நான் கொடுத்த மாதிரியே போட்டு பார்த்துடணும். வெறும் சம மட்டும் சொல்ல, நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தேன். ஆரம்பத்தில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தல, எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்ற எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தல, அது எல்லாத்தையும் நீங்கள்
எனக்கு ஒரே நிமிஷத்துல சம் போட்டு கொடுத்திருந்தா கூட எனக்கு நீங்க இத 3 டைம்ஸ் போடணும் சொல்றது புரியதா எஸ் சார் புரியுது சார் எஸ் சார் புரியுது சார் சரியா எல்லாரும் தான் சொல்றேன் சரியா எல்லாரும் தான் சொல்றேன் எல்லாரும் போட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க யாருக்கு அனுப்புறமோ அனுப்பிடுங்க गर्ल्स வினோதினிக்கு பாய்ஸ் வந்து கிருஷ்ணராஜுக்கு அனுப்பிச்சிருங்க சரியாப்பா கிருஷ்ணராஜ் ஓகே சார் ஆனா எல்லாரும் முடிச்சணும் யாரும் முடிக்கலன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது சரியா சரி ஓகே சார் வித் திஸ் இப்போ இன்னிக்கான செஷன் முடிச்சிரவும் अगेन மார்னிங் வந்து நம்ம 7:00 மீட் பண்ணலாம் சரிங்களா ஓகே சார் மார்னிங் 7:00 மீட் பண்ணலாம் சரியா குட் நைட் ஆல் பை சோ இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப 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 உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்க எல்லாரும் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு உங்க கிட்ட எல்லார கிட்ட இருந்தா ஆஃபர் லெட்டர் வாங்கி வாங்கிட்டேன்னு சொல்லணும் சரியா புரியல புரியல எதை சொல்றீங்க நீங்க 100 டிவைடட் பை 200 அந்த சம் சார் செகண்ட் செட் சார் ஒரு நிமிஷம் ஆ இதான் சார் அந்த PQRS அந்த சம் சார் எது என்ன இந்த 50th சம்மா ஆப்ஷன் இல்ல இதுங்க சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார் செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் 5 இருந்ததுல சார் இது இல்ல ஆ இதான் சார் ஆ இதான் சார் இதான் சார் ஆக்சுவலா இங்க இருக்க நம்பர் இங்க வந்திருக்க நம்பர் எல்லாம் ஈஸியான நம்பர் தான் அதனால இது டைரக்டாவே நீங்க போட்றலாம் பட் நம்பர் வந்து காம்ப்ளிகேட்டா வரும்போது இந்த மாதிரி நான் ஃபிராக்ஷன் வச்சு சொன்னது ஈஸியா இருக்கும் நம்பர் இங்க வந்து என்னன்னா அதுதான் சார் இப்போ டைரக்டா கால்குலேட் பண்றது ஓகே இப்போ ஷார்ட் ஃபார்ம் பண்ண ஷார்ட் போட்டுட்டு ஓகே பார்த்தானே டக்கு டக்குன்னு போனோம்னா நம்ம அப்ராக்ஸிமேட்டா எடுத்தே நம்பரை போட்டு போயிட்டே இருக்கலாம் அதுலயே நமக்கு எலிமினேட் ஆயிடும் சரிங்களா புரியதா சொல்றது சரி ஓகே 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 ஆ புரியுது சார் சரி ஓகே ஓகே சார் थैंक यू ஓகே பா थैंक यू டால்